வணக்கம், இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு. இன்றைக்கு தேதி 13/6/2022, அதாவது ஜூன் மாதம் 13ஆம் நாள் 2022. இப்பொழுது நேரம் அதிகாலை 1:30 ஆகிறது. இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது 12/6/2022 அன்று பார்த்திங்கனாக்கா, நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை காணொலியும் எனக்கு நண்பரின் வாயிலாக கிடைக்கப்பெற்றது. அது கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இவை தவிர்த்து ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் ஒரு சில பகுதிகளின் நிலவரம் எனக்கு தெரிய வந்துவிட்டது. என்னதான் இருந்தாலும் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை வழக்கம் போல் காலை நேரத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். காலை 8:30 பிறகு அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். கடந்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக அதன் பிறகு ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை மழை அளவுகள் பட்டியலுடன் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக நண்பகலுக்கு பிறகு வரக்கூடிய நேரத்தில் கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகள் மற்றும் மாநகரினுடைய ஒரு சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெப்பசலனத்திற்கு ஏதுவான சுழல்கள் உருவாகலாம். நான் சொல்கிறத புரிந்து கொள்ளுங்க, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழைக்கு ஏதுவான சுழல்கள் உருவாகலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ நிகழ்நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடல் காற்றின் அந்த சாதகத்தன்மை என்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. முன்பு இருந்ததை விட இப்பொழுது சாதகமான சுழல்கள் தான் காற்றின் திசையில் நிலவி கொண்டிருக்குது சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில். அதாவது உங்களுக்கு மேற்கு திசை காற்று இப்போ சாதகமாக தான் வீசிகிட்ருக்கு. ஆனால் கடல் காற்று சாதகமாக வருகிற பட்சத்தில் ஒரு சில இடங்களில், குறிப்பாக புலிகேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில், அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா, நமக்கு திருத்தணி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது, சோளிங்கர் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான். ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டத்திலையும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னாக்கா, கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம எந்த பகுதிகளை எதிர்பார்த்து அந்த பகுதிகளில் மழை பதிவாகலையோ, அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. என்னங்க தமிழகத்தில் வெப்பசலன மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, அடுத்த 24 மணி நேரத்தில் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும். மகாராஷ்டிர மாநிலத்திலும் மழை பதிவாகும், குஜராத் மாநிலத்தில் கூட மழை பதிவாகும். நான் இந்த குரல் பதிவுடன் ஒரு படத்தை இணைத்திருப்பேன். அந்த படத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கு திசை காற்று இப்பொழுது எந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதாவது வீரியமிக்க மேற்கு திசை காற்றானது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வடமேற்கு மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வடமேற்கு மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளின் வழியாக அது ஊடுருவம் உட்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில், அதே போல் மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்களில், குஜராத் மாநிலத்தில் கூட நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கோவாவிலும் நல்ல மழை வந்து பதிவாகலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நமக்கு கேரள மாநிலத்திலும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியத்தினால் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு திசை காற்றுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். நான் ரொம்ப நேரம் இந்த குரல் பதிவை பதிவு செய்ய விரும்பலை. ஏன்னா நிறைய நண்பர்களை கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து நேற்று மாலை நேரத்தில் நிகழ் நேரத்தில் நீங்கள் வந்து பதிவு செய்யலை, மழை மேகங்கள் தான் பதிவாகி கொண்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி. நான் அவசரமாக வேறொரு அலுவலில் வெளியே இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து பதிவு பண்ண முடியல. அதனால தான் அந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து என்னை தொலைபேசியின் வாயிலாக அழைத்தே கேட்டிருந்தீங்க.
நிகழ்நேர தகவல்களை நீங்கள் மாலை நேரத்திலையாவது பதிவு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. நேற்று என்னால் பதிவு செய்ய இயலலை. ஸோ அது எதனால அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வெளியேறதுட்டேன், ஸோ அதனால தான் பண்ண முடியல. அதுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ்நேர தகவல்களை மாலை நேரங்களில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.